हाय फ्रेंड्स एलिकी अंदर कुकूस किचन आनंदी पेस इनकी वो मांगा वच्ची और ग्रेवी ऊर्गा इला तो एप्ली अदा पड़ीरक रोम सूपर वो इनिपुल कारम उपारी सवेल इत वो रईस इड्ली दोस एल्तमें रो ना अवलो सूपरान वे साप्टकल इत वो रे वारं वर की कटेपोम नावो टेस्ट आना से और मुख्य विषय नहीं कवन के मारे किमूक मंगा से अंदर टेस्टर इत रईस वो रोमे सूपर इतमी नहीं वादी से पापो रोम सूपरान मंगा ग्रेवि इना और कड़ा उन्हें वजकें ना और नालु स्पून एन सेक ना सूडाची अरे स्पून कड़ग अरे स्पून ना जीरक सेतुक உங்களுக்கு ஜீரகத்தோட फ्लेवर வேண்டாம் அப்படி தோணுச்சுனா நீங்க கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க நான் கடுகு ஜீரக ரெண்டுமே சேர்த்திருக்கேன் இதல ஒரு அரை ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன் உங்க கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் அது ஓகே தான் அதையும் சேர்த்துக்கங்க அதலயே ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை காம்போட தான் போடுறேன் இதல ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துறேன் इतनी से कुछ ना परटिड़ ना मंगा वो इंदुक पीस वो अद्क वो करेक्टा मंगा सेतरल मंगा से ना मिक्स पड़िड़ सिमिल वोना वो मिग वो अड़पिड़ा इतकून अल्व के मिगू सेक इत वो वह मिगू मल मंज तू एम सेका तनि मिगू उ तक मारे सेतुक अदर अरे स्पून के मंज तू सेक कल स्पून सारी कल स्पून इटक पचम ना परटि विटर ना स्टव वो सिमिल वे अभी वो अड़पिड़ ना मिक्स पड़िड़ एल पकमों वह मिक्स पड़ी एल इकमा स्टव वो ना फास्ट वे இதுக்கு இந்த மாங்கா முங்கற வரைக்கும் தண்ணி இதல சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்கவும் வேண்டாம் அதே சமயத்துல கம்மியா இருக்க கூடாது நம்ம இந்த மாங்காவை கரெக்ட்டா லெவல் பண்ணிட்டு அந்த மாங்கா ஃபுல்லா முழுகி இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேத்தா போதும் அவ்வளவுதாங்க இப்போ கரெக்ட்டா இந்த மாங்கா முங்கி இருக்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துக்கறதுல இப்போ இதல இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துறலாம் அப்புறம் வேணும்னா பாத்துட்டு போட்டுக்கலாம் இது அப்படியே மூடி வெச்சிரலாம் இந்த தண்ணியில இருந்து மாங்காய் வந்து நல்லா வேகணும் இதுக்கு இடையில பாருங்க இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சி நல்லா அந்த மாங்காவோட மசாலா फ्लेवर சூப்பரா இருக்கு பானா இங்க இப்ப இதல நான் இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கறேன் வெல்லம் உடைச்சி பெருசு பெருசா இல்ல ரொம்ப ஒரு அளவுக்கு மீடியமா உடைச்சு வச்சிருக்கேன் இப்ப இதல வெல்லத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் வெல்லமும் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உப்பு காரம் இதெல்லாம் பாத்துக்கங்க பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணனும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்
அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நாளாக அந்த மாங்காய் வந்து வெந்துடட்டும். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் மாங்காய், அதிக நேரம்லாம் எடுக்காது. மாங்காய் வெந்து இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி ஒரு கிரேவி இதுக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். சரி, அதை மூடி வச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம மாங்காவோட இந்த ரெசிபி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் மாங்காய் சீக்கிரமாக வெந்துருச்சு. இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கட்டும்ங்க. இது வந்து நம்ம ரைஸு, தோசை, இது இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது. அதுக்கு நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியை வச்சுருக்கேன். இன்னும் நம்ம ஆறுனதுக்கப்புறமா இது ஃபுல்லுமே வத்திடும். பாருங்கள், மாங்காய் இப்போது எந்த அளவுக்கு வெந்திருக்குது. சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ குயிக்காக. இவ்வளோதான், இப்போ நம்ம நல்லா ஆறிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படியும் உங்களுக்கு வந்து 2 நாள் வெளியில் வச்சுக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 1 வாரம் 10 நாளைக்கு நல்லாவே இருக்குது. அப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷம் போதும். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் கிரேவி, மாங்காய் ஸ்வீட்டு, எப்படி வேணால் சொல்லலாத, ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. நீங்களும் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.